ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெகுலராகவே நம்ம கிச்சன் டிப்ஸ் பார்த்துருக்கு இல்லைங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, வீட்டுக்கு தேவையான சில குறிப்புகள் சொல்லுங்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி டிப் வந்து ஒரு சில டிப்ஸும் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டிப் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த மாதிரி டாப்ஸ் எல்லாம் பேக் சைட் ஜிப் வச்சு போகிறது நிறைய பேருக்கு பிடிக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து யாராச்சும் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு போட்டு விட்டுருவாங்க. யாருமே இல்லை அப்படின்னா இது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்துடலாங்க. ஒரு சேஃப்டி பின்னா இந்த மாதிரி ஒரு த்ரெட்டில் வந்து நம்ம மாட்டி விட்டுருலாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜிப்பில் போட்டு விட்டுட்டு நம்ம போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பாருங்கள், இழுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சேஃப்டி பின் எடுத்துடலாங்க. நெக்ஸ்ட் டிப் பார்த்துட்டிங்க அப்படின்னா, கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜிப்பெல்லாம் ஓப்பன் ஆகும் இல்லைங்களா, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ட்ரெஸ் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம குத்தி விட்டுடலாம். இப்படி பண்ணும்போது ஜிப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லைங்க, ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துலாங்க, ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம துவைக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா ட்ரெஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இல்லைங்களா, கிளிப்பு வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, வீட்டில் வந்து இந்த மாதிரி பழைய கேட்ச் கிளிப்பெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இது ஸ்டோன் எல்லாம் விழுந்துருச்சு, ஸோ நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி கேட்ச் கிளிப் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி வந்து லேசான துணிகளுக்கு வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாக பெட்ஷீட் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த மாதிரி இல்லை அப்படின்னா, நம்ம வந்து சேஃப்டி பின் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. லேசான துணிகளுக்கு யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி கெட்டியான துணிகளுக்கு கிளிப் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாங்க, கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருக்கிற வால் டைல்ஸ் எல்லாம் நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணி கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிறோம் இல்லைங்களா, பட் மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப அழுக்காக இருக்கும். இது எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்துடலாம். அது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி பவுடர் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுவேன் இல்லைங்களா, அது வந்து லைட்டாக இந்த மாதிரி போட்டு விட்டுறலாங்க. எங்கெங்கே அழுக்கு இருக்கோ இந்த மாதிரி போட்டு விட்டுறலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டா போதுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரோ இல்லை நார்மல் ட்ரை கிளாத்தோ வச்சு ஃபுல்லாக தொடச்சி விட்டுறலாங்க. ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு தொடச்சிடலாம். அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி வச்சு க்ளீன் பண்ணி விட்டுறலாங்க. நம்ம ஃபஸ்ட்டே வந்து தண்ணி வச்சு க்ளீன் பண்ணும்போது பாருங்கள் எப்படி ஆகும் அப்படின்னு, இந்த மாதிரி அந்த மண்ணு மாதிரி ஆகுங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாங்க, குட்டீஸ் எல்லாம் இருக்கிற வீட்டில் விளையாடும் போது இந்த மாதிரி இடிச்சு விட்டுருவாங்க இல்லைங்களா, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைட்டாக இடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கோல்கேட் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணும்போது தெரியாதுங்க. இல்லை நீங்கள் கேலண்டரெல்லாம் மாட்டிருக்கு ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னா அது கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நினைக்கிறேங்க. கண்ணாடி வளையல் வந்து நிறைய பேருக்கு ஃபங்க்ஷன் போடுறக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. பட் அது போட்டோம் அப்படின்னா டக்குன்னு உடஞ்சிரும் அப்படிங்கிற பயம் நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுடு தண்ணியில் இந்த மாதிரி வளையல் வந்து ஒரு 10 நிமிஷம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி எலுமிச்சை மலை தோலை வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாங்க. இது வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர்லையோ இல்லை நியூஸ் பேப்பர்லையோ இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கபோர்டோ இல்லை பீரோவோ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கேப்பில் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையாக நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஆஃபீஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு வருவாங்க இல்லைங்களா ஷூ, அதில் கூட ஸ்மெல் வர சான்சஸ் இருக்குங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி எலுமிச்சை மலை தோலை தூக்கி போடாமல் டிஷ்யூ பேப்பர்லையோ இல்லை நியூஸ் பேப்பர்லையோ வச்சு உள்ளே வைக்கும்போது கண்டிப்பாக பேட் ஸ்மெல் இல்லாமல் நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட் டிபெண்ட் பார்த்துடலாங்க, நம்ம ஃபேமிலியோட அவுட்டரெல்லாம் போகிறோம் அப்படின்னா எல்லா ரூம்ஸுமே லாக் பண்ணுவே இல்லைங்க. அப்படி லாக் பண்ணி கீழே தனித்தனியாக வைக்காமல் இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின்ல போட்டு நம்ம பேக்கில் போட்டுக்கலாங்க. வீட்டுக்கு வந்த உடனே எந்த கீ வேணுமோ நம்ம டக்குன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டிப் கூட பார்த்துட்டிங்க அப்படின்னா, சேஃப்டி பின் வச்சு தாங்க பார்க்க போகிறோம். இது சின்ன வயசுலேருந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒன்று தான், ஒரு சிலருக்கு தெரியாது இல்லைங்களா, அதுக்காக சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இன்ஸ்கர்ட்டோ இல்லை பேண்ட்லேயோ நாட் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக எடுத்துடலாம். சேஃப்டி பின் வந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இன்னொரு டைம் வந்து நாட் உள்ளே போனால் டக்குன்னு எடுத்துடலாம். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாங்க, பைக் வண்டியில் இருக்கிற கிளாஸ் எல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு அப்படின்னா கோல்கேட் பேஸ்ட் வந்து லைட்டாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஒரு நார்மல் கிளாத்தோ வச்சு ஃபுல்லாக தொடச்சி விட்டுறலாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. எவ்வளோ டல்லாக இருந்தாலும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் மிரர் இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக பளபளன்னு ஆயிரும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாங்க, இந்த குளிர்காலத்துலேயும் ஒரு சிலருக்கு பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கையிலெல்லாம் அந்த ஒயிட் கலராக தோல் உறிஞ்சு மாதிரி ஆகும் இல்லைங்களா, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ட்ராப் வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கையில் ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆகிற சான்சஸ் இல்லைங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.